நான் மீனா, இது என்னோட பையன் பிரணவ். இப்போ வந்து இவனோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்துட்டு 1 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் ஆகுது. இவனுக்கு இவன் வந்து ரொம்ப குறும்பாக இருப்பான், ரொம்ப வந்து அழகாக வந்து எல்லாரையும் சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணுவான், எல்லாரு கூடயும் சகஜமாக பழகுவான், ரொம்ப வந்து விளாட்றதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா விளாடுவான். வந்து 8 மந்த்ஸ்லலாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒன் இயர் பேர்தே முடிஞ்சுது. பேர்தே முடிஞ்சு 2 டேஸில் வந்து அவனுக்கு சாதாரணமாக ஒரு ஃபீவராக தான் ஆரம்பிச்சுது. அந்த ஃபீவர் ஆரம்பிச்சது நாங்களும் சாதாரணமாக ஃபீவராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கிளினிக்கில் எப்பயும் அவனுக்கு காட்டுற டாக்டர்கிட்ட காட்டிகிட்ருந்தோம். அவங்க வந்து எதனா வைரஸ் ஃபீவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இன்ஜெக்ஷன் மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அது வந்து கொடுத்துட்டு நாட்கள் மட்டும்தான் போயிட்டுருந்துச்சு, அவனுக்கு வந்து ஃபீவர் வந்து குறையவே இல்லை. அது வந்து ஒன் மந்த்தாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் கண்ணெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவன் கண் வீங்க ஆரம்பித்ததே வந்து டாக்டருக்கு வந்து ரொம்ப சந்தேகம் ஆகிட்டு, நீங்கள் வந்துட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் வந்து இங்கே வந்து பெங்களூரில் கேசி ஜென்ரலில் பிறந்தான். அவன் பிறந்தப்போ வந்துட்டு டாக்டர் வந்துட்டு பார்த்தாங்க, அவனோட ஹேர் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கலராக இருந்துச்சு, ஒயிட் கிரே பிளாக் 3 கலரும் வந்து மிக்ஸ் ஆகிடுந்தது. அந்த மாதிரி இருக்கக்குள்ளே நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம், ஏன் இப்படி இருக்குது ஹேர் கலர் வந்துட்டு, இதால் எதனா பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க அப்போ வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக போய்டுன்னாங்க. அவள் வந்து பிறந்தப்போ வந்து கண் கொஞ்சம் ஹெல்லோவாக இருந்துச்சு. அப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்டோம், எதனா ஜாண்டிஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணாங்க, அதில் வந்து ஜாண்டிஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னாங்க. அப்போ பிளட் டெஸ்ட் பண்ணக்குள்ளே வந்து பிளட் வந்து குறைவாக இருந்துச்சு, ஹீமோக்ளோபின் வந்து 9 தான் இருந்துச்சு. அப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல நீங்கள் மில்க் கொடுக்க சரியாக போயிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அதை வந்து அவ்வளோவே விட்டாச்சு, சரி எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து சளி ஆரம்பிச்சிது, ரொம்ப சளி அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து பக்கத்தில் ஆர்டி நகரில் வந்துட்டு ஐடியல் சில்ட்ரன்ஸ் கிளினிக் இருக்குது, அங்கே போய் காட்டிகிட்ருந்தோம். அங்கே காட்ட ஆரம்பித்ததே அவன் வந்துட்டு அவங்க முத போன உடனே, ஏன் குழந்தையோட ஹேர் வந்து இவ்வளோ கலராக இருக்குது, இதுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை இது வரைக்கும் எதுவும் எடுக்கலை, டாக்டர் வந்து எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு சரி ஒரு 6 மந்த் ஆகட்டும், ஹேர் கலர் எதனா சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் 6 மந்த் கழித்து போனோம். போனதுக்கப்புறம் வந்துட்டு அவனோட கண்முடி வந்து பிறக்கக்குள்ளே ஃபுல்லு ஒயிட்டாக இருந்துச்சு, பிளாக் முடி வந்துட்டு கண்ணு முடி வந்து ஃபுல்லு ஒயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் 6 மந்த் ஆனதுக்கப்புறம் போகும்போது லைட்டாக பிளாக் ஹேர் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் டாக்டர் வந்துட்டு சரி மாறிடும் போல் இருக்குது, இதுக்காக நான் வெறும் ஒரு சிரப் மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லி சிரப் கொடுத்தாங்க. அது நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்குள்ளே வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அந்த சிரப் எங்களால் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ஃபீவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிட்டான். நடக்கிறதுல வந்து ஸ்டெடியாக நடக்கலை, ரொம்ப சோர்ந்துருந்தான். அப்பயும் வந்து அவன் வந்து பாட்டை கேட்டால் டான்ஸ் பண்ணுறதும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஜாலியாகவே இருந்தான். அந்த சோர்வு வந்து ஃபீவரால் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபீவர் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு, குறையவே இல்லை. ஃபீவர் ரொம்ப குறைஞ்சிட்டு இருந்துச்சு, அவன் கண்ணெல்லாம் வீங்க ஆரம்பிச்சது. அது பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களும் கிளினிக்கை மாற்றி காட்டினோம், அங்கேயும் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அது மாதிரி எல்லாம் நார்மல் இல்லை, பிளட் டெஸ்ட்ல வந்து எதுவும் எல்லாமே வந்து நார்மலாக இருந்துச்சு. ஹீமோக்ளோபின் மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. வேற எந்த ஒரு பிரச்சனையும், ஒரு மலேரியா டெங்கு அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே அவன்கிட்ட காட்டலை. அதனாலே வந்துட்டு டாக்டர் வைரஸ் ஃபீவராக தான் இருக்கும், அது வந்து குறைய வந்து ரொம்ப நாள் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியம்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவன் வந்து எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 1 மந்த் ஆகிடுச்சு. 1 மந்த் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப அவன் கண்ணெல்லாம் வீங்கி போய் பார்க்கவே வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு, அந்தளவுக்கு வந்து இதுவாக இருந்தான். அதுக்கப்புறம் டாக்டரே வந்து பயந்துட்டாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு திருப்பி ஊருக்கு இல்லை, அவங்க வந்து மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரிகிட்ட இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க. நாங்களும் வந்துட்டு அங்கே உடனே வந்து டாக்டர் சொன்ன உடனே வெயிட் பண்ணவே இல்லை, உடனே கார் அரேஞ்ச் பண்ணி உடனே போயிட்டோம். அங்கே போனதே அங்கேயும் எமர்ஜென்சியில் உடனே எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே
குயிக்காக எடுக்க ஆரம்பிச்சுனாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எல்லாமே எடுத்தாங்க. எல்லா என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லாமே எடுத்தாங்க. எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு நார்மலாக இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க ஒன் திங் வந்து நோட் பண்ணாங்க, என்னன்னா வந்து நியூட்ரோஃபில் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சொல்லிட்டு நோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல்லீரல், நியூட்ரோஃபில் அது வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கல்லீரல், மண்ணீரல், வீக்கம், ஸ்பீனோட வீக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னதே வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் கலராக இருக்க வேறு ஏதனா ப்ராப்ளம் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே ஜிப்மருக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் எழுதி ஜிப்மருக்கு போனாங்க. அப்புறம் உடனே அங்கேருந்து அன்றைக்கி ஜிப்மருக்கு போகணும். போன உடனே வந்துட்டு அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போட்டுட்டு அவங்க வந்து எல்லா டாக்டர்ஸும் வந்து பார்த்தாங்க. எல்லா டாக்டர்ஸும் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இவன் வந்து புதுசாகவே இருந்தான், இது வரைக்கும் பார்க்காத ஒரு சைல்டாகவே இருந்தான். ஏன்னா இவனோட ஹேர் கலர் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தான் இவன் பார்க்க. அதனால் வந்து எல்லா டாக்டருமே இவனை வந்து பார்த்தாங்க. ஸ்கின் டாக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேசஸ் அவங்க பார்க்கல, இல்லை அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. அதனால் இவன் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவனுக்கு. அப்புறம் ஹேர் எல்லாம் அவனோட ஹேர் கட் பண்ணி எல்லாம் டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஈவன் இவனோட ப்ராஜெக்ட்டும் கூட அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்க. வந்து இந்த மாதிரி கேஸ் இருக்குது சொல்லிவிட்டு எல்லாருமே ஐ டாக்டர்ஸு எல்லாருமே வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இவனுக்கு வந்து இந்த கிரிசலி சிண்ட்ராம் அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கும், அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி வந்து சஸ்பெக்ட் தான் பண்ணாங்க. அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல, சஸ்பெக்ட் பண்ணாங்க. சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் டேஸ் பார்த்தாங்க, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்கலை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் மாற்றிட்டு வேறு அதோட பவரான ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க. அப்பயும் வந்துட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. நாங்கள்லாம் வந்து ரொம்பவே பயந்தோம். எல்லா மலேரியா, டெங்கு டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. சிக்கன்குனியா எல்லா ஒரு டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எல்லா ஒரு டெஸ்ட்டுமே நார்மல் தான் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃபைவ் பாட்டில்ஸ் பிளட் எடுப்பாங்க, பிளட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டெஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பிளட்டு எல்லாம் எடுக்கிறது பார்க்கக்குள்ள, எல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது மாதிரி எடுத்துகிட்டே இருந்தாங்க. என்னடா இப்படி பிளட்டு என்ன ஏஜ் அப்போ 1 year 1 month. அப்போ வந்து ரொம்ப பிளட் எடுக்கவே எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனை பார்க்கவே முடியல, ரொம்ப வந்து அவன் அழுவான், பிளட் எடுக்கிறது வலி தாங்காமல் ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வந்து என்ன ப்ராப்ளம்னே வந்து அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் சடனாக நைட்டு இந்த மாதிரி தான் பால் கொடுத்துட்டு இப்படி வச்சுட்டு உக்காந்துருந்தேன். ஒரு நைட்டு ஒரு 8:00 இருக்கும், எல்லா டாக்டர்ஸும் வந்து டியூட்டி மாறிட்டாங்க. அன்றைக்கி வந்து இவனுக்கு பார்க்குற யூனிட் டாக்டர் வந்து யாருமே இருக்கலை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஃபிட்ஸ் வந்துடுச்சு. சடனாக வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியல, கண் முழிச்சிட்டு பார்த்துட்டு கண்ணெல்லாம் மேலே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு, கையெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயந்துட்டு அப்பயே வந்து ரொம்ப கத்திட்டோம். கத்திருந்தே அப்புறம் வேறு டாக்டர்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் பாண்டிச்சேரியில் இருக்கக்குள்ள பாண்டிச்சேரி அப்போ அட்மிஷனில் தான் இருந்தோம். ஓகே. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எல்லாம் வச்சாங்க, ஆக்சிஜன் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இவனுக்கு பார்க்குற டாக்டர் வந்து கேஷுவாலிட்டியில் இருந்தாங்க, எமர்ஜென்சியில் இருந்தாங்க. அப்புறம் இவனையும் எமர்ஜென்சி ஷிஃப்ட் பண்ணி உடனே சிடி ஸ்கேன் பண்ணாங்க. சிடி ஸ்கேனில் பண்ணதில் வந்து அதிகமாக டேமேஜ் தரல, மூளை லேசாக வீங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. பிரெயின் அவனோட சைஸுக்கு இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதில் இன்ஃபெக்ஷன் எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இப்போ ஃபிட்ஸு வந்தது ஒரு ரீசனை வச்சு, இப்போ ஃபிட்ஸ் இருந்தால் வந்து மோஸ்ட்டாக வந்து பிரெயின் ஃபீவர் தான் இருக்கும் அப்படின்னு போன் மரோ டெஸ்ட் எடுத்தாங்க. போன் மரோ டெஸ்ட்டு எமர்ஜென்சியில் கொடுத்து அவங்க அது அந்த ரிப்போர்ட்காக கூட வெயிட் பண்ணல, அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜெக்ஷன் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது போட ஆரம்பித்ததே பிரெயின் ஃபீவருக்கு இன்ஜெக்ஷன் போயிட்டு இருந்தது. ரிசல்ட்டு வந்துட்டு பிரெயின் ஃபீவர் தான் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு 10 days வந்து இன்ஜெக்ஷன் கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். எப்படின்னா நான்ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 8 injections, 9 injections, ஃபிட்ஸுக்கு ஒரு பக்கம், இந்தாண்ட வந்துட்டு பிரெயின் ஃபீவருக்கு, அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக நைட்டு பகலும் இன்ஜெக்ஷன் போயிட்டே இருக்கும். வந்து ஒரு நான்ஸ்டாப்பாக அவனோட உடம்புக்கு ஒரு ஃபீடிங் பண்ண கூட ரெஸ்ட் இல்லாமல் இன்ஜெக்ஷன் போயிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு இதுவாக இருக்கும் ரொம்ப. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரெயின் ஃபீவர் குறைஞ்சிருச்சு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. எம்ஆர்ஐ டேட் வந்து 1 month கழித்து தான் கொடுத்தாங்க.
எம்ஆர்ஐக்கு. அப்புறம் எம்ஆர்ஐக்கு 1 மந்த் கழிச்சு டேட் கொடுத்தாங்க. டேட் கொடுத்தது அதுக்கப்புறம் வந்துட்டு நியூரலஜி டாக்டர் பார்க்கவும் வந்துட்டு 1 மந்த் கழிச்சு தான் டேட் கொடுத்தாங்க. அதனால் வந்து 2 டாக்டரையும் பார்க்க முடியல. அந்த அட்மிஷன்லேருந்து லைட்டாக அவன் சரியானதே அதுக்கப்புறம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறமா வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. போய் 1 வாரம் வீட்டில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பியும் ஃபீவர் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மறுபடியும் 1 வீக் அட்மிஷனில் இருந்தான். அந்த 1 வீக் நாங்கள் வீட்டில் இருந்த காலத்தில் வந்துட்டு அவன் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தான். எங்களால் பார்க்க சிரிக்கிறது அந்த மாதிரி எல்லாம். அதுக்கப்புறமே வந்து நடந்தான். அந்த ஃபிட்ஸுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப உட்காராமல் படுத்துகிட்டே தான் இருந்தான். அப்புறம் லைட்டாக உட்கார ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதே நடக்க ஆரம்பித்தான். நடக்க ஆரம்பித்ததே நாங்களும் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸில் இருந்தோம். அப்புறம் பார்த்தா திருப்பியும் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. அது ஃபீவர் ஆரம்பிச்சதே நாங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. உடனே வந்து ஜிப்மருக்கு வந்துட்டோம். வந்ததே வந்துட்டு மறுபடியும் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, என்ன ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க. ஒரு 5 டேஸில் வந்து ஃபீவர் குறைஞ்சிருச்சு. குறைஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து நார்மலான ஃபீவர் தான், ஏதோ வைரஸ் ஃபீவர் மாதிரி தான் இருக்குது சொல்லிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு 1 வீக் ஆனதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி திருப்பி போய் வீட்டில் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் தான் இருந்தோம். இருந்ததே மறுபடியும் சளி ஆரம்பிச்சிருச்சு. மூச்சு ஒரு மாதிரியாக விடுறது, அந்த மாதிரி அல்லெல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரீத் பண்ணக்குள்ளே இந்த சைடு உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு ப்ரீத் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் ஜிப்மர் தான் போனோம். திருப்பியும் ஜிப்மர் போயிட்டு அவங்க எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஜஸ்ட் புக வச்சுட்டு இருந்தாங்க. 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. வந்துட்டு ஆக்சிஜன் நெப்பு வைப்பாங்கல்ல, அது வச்சுட்டு இருந்தாங்க. 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வைப்பாங்க, ஒரு 10 மினிட்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 1 வீக் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு திருப்பியும் அந்த 1 வீக்கில் வந்து என்னாச்சுன்னா அவனோட பிளட் வந்து செல்ஸ் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. பிளேட்ஸ் எல்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி வந்து இதுவாகிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து HLH இருக்கிறதா சஸ்பெக்ட் பண்ணாங்க. HLHனா அது வந்து ஒரு இப்போ வந்து அவங்க வந்து எதுவும் ஹீமோக்ளோபின் லெவல் இல்லை, அதுவும் வந்து ஒரு டிசீஸ் தான். HLHங்கிறது ஒரு டிசீஸு. அந்த டிசீஸ் பற்றி எதுவும் அதிகமாக விளக்கலை. அவங்க வந்து HLHனா என்னான்னு கேட்டதுக்கு அவன் வந்து அவனோட பிளட் செல்ஸ் வந்து ரொம்ப அகெனிஸ்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கனால வந்து இந்த HLHங்கிற ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகும் பிளட்ஸில். ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வந்து கன்ஃபார்ம் பண்ணலாங்க. அந்த கிரிசாலி சொல்லியிருந்தீங்க, அது கூட அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் சொன்னால அந்த பிரெயின் ஃபீவர் டெஸ்ட் எடுக்கக்குள்ளே ஜீன் டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. எடுத்து அனுப்பி அது வந்து ரிசல்ட் வர 1 மந்த் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி HLH இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. 1 டே வந்துட்டு போன் மரம் டெஸ்ட் எடுக்கலாம், HLH இருக்கான்னு பார்க்கன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்ததில் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அது வச்சுட்டு சரி வேண்டாம், டெஸ்ட் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதோட விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜீன் டெஸ்ட்டும் வந்துச்சு. அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கிரிசலி சிண்ட்ரோம் Type 2 இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே வந்துட்டு சென்னைக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்துட்டு ICHல வந்து ஒரு டாக்டரை வந்து அருணா டாக்டரை வந்து மீட் பண்ண சொல்லி அப்பாயின்மெண்ட்டை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நாங்களும் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு சரி சென்னைக்கெல்லாம் போயிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே வந்து பெங்களூர் கிளம்பி வந்துட்டோம். பெங்களூரில் வந்து இங்கே ஹொசூர் ரோடில் வந்து NH ஹாஸ்பிட்டல் இருக்குது, நாராயணா ஹெல்த் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து நான் ஜிப்மரில் இருக்கக்குள்ளே வந்துட்டு என்னோடய சிஸ்டர் போய் அங்கே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு நீங்கள் பேஷண்ட்டை கூப்பிட்டு வாங்க, அவங்க எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்னு முதல் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம போன் மேரோ பற்றி. ICHல உங்களுக்கு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணலையா? நாங்கள் ICH போகவே இல்லை. ஓகே ஓகே. நாங்கள் வந்து அங்கேருந்து டைரெக்டாக பெங்களூரில் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டை பார்த்தாங்க. அவர் டாக்டர் பேஷண்ட்டை பார்த்ததே 2 சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு MRI ஸ்கேன் பண்ணணும், அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு ஹை செக்அப் பண்ணணும் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து MRI ஸ்கேன் தான் முதல் பண்ணோம். MRI ஸ்கேன் பண்ணது அன்றைக்கே வந்துட்டு உடனே டாக்டர்ஸுக்கு ரிப்போர்ட் போயிடுச்சு, ரொம்ப வந்து டேமேஜாக இருக்குது சொல்லிட்டு. அப்போ உடனே டாக்டர் வந்து மேலே கூப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது, நீங்கள் நியூரலஜி டாக்டரை பாருங்கன்னாங்க.
அப்புறம் நியூரோலஜி டாக்டர் பார்த்துட்டு குழந்தை ரொம்ப சிவியராக இருக்குது, ரொம்ப காப்பாற்றுற கண்டிஷன்லேயே இல்லை, உடனே வந்து நம்ம இன்ஜெக்ஷன் எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டாங்க. அது சொன்னதே எங்களால் கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்துச்சு, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிறான் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துச்சு. அவங்க சொன்னதை கேட்டதே எங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு செகண்டு ஏதோ குழந்தைய நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு இதில் என்னால் முடியல அந்த ஒரு இதில் அப்படியே. அது படிச்சுட்டு நான் வந்து கிராஜுவேஷன் இந்த இயர் வந்து தேர்ட் இயர் போயிட்டு இருந்தேன். நான் தேர்ட் இயர் 1 மந்தில் வந்து ஒரு 10 டேஸ் போனேன். அதுக்கப்புறமே குழந்தைக்கு ஃபீவர் ஆரம்பிச்சதே வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக ஸ்டடீஸ் பற்றி கான்சென்ட்ரேட்டே பண்ணல. அதுக்கப்புறம் இவனை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ காலேஜ்லேருந்து கால் பண்ணுவாங்க, எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தம்பி நல்லானதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்களா, ரொம்ப சிவியராக இருக்கான், உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், இது கன்ஃபார்மாக எச்எல்ஹெச். அவங்க வந்து கன்ஃபார்மாக எச்எல்ஹெச் தான் இது பண்ணல, பட் பிரெயினில் ஆன சேஞ்சஸில் வந்து அவங்க நியூரோலஜி டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க, இது கன்ஃபார்மாக எச்எல்ஹெச் தான் இருக்கும், வேறு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே இன்ஜெக்ஷன் ஆரம்பிக்கணும்னாங்க. அது சொன்னதே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னடா இது வரைக்குமே வந்து எச்எல்ஹெச் இல்லைன்னு சொல்லிட்டு இதுவாக தானே வந்துச்சு, இப்போ இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து அன்றைக்கே வந்து போன் மேரோ டெஸ்ட் எடுத்தாங்க, எச்எல்ஹெச் கன்ஃபார்ம் பண்ண போன் மேரோ எடுத்துகிட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அந்த பிரெயின் இன்ஃபெக்ஷா டேமேஜை வந்து குறைக்கிறதுக்காக. அது போட்டதும் நாங்கள் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. நைட் ஒரு 7 o'clock இங்கேருந்து கிளம்பும், வீட்டுக்கு ஒரு 10 o'clock போயிட்டோம். 10 o'clock போனதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருந்தான், ஓவர் நைட் அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் மார்னிங் ஆச்சு, ரொம்ப அவனுக்கு வந்து நெக் பேலன்ஸே இருக்குல்ல, இப்படி தூக்குனா பிறந்த குழந்த மாதிரி இப்படி பின்னாடி போகிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்பயும் இன்ஜெக்ஷன் போட்டதால அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பெயினில் தான் அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நான் அப்பயும் வந்து ஃபீடிங் கொடுத்துட்டு தான் இருந்தேன், பிரெஸ்ட் மில்க் கொடுத்துட்டு இருந்தேன். மதியம் கொடுக்க ஆரம்பிச்சதே அவன் குடிக்காமல் ஒரு மாதிரி அந்தாண்டே இந்தாண்டே திரும்பிகிட்டே இருந்தான், ஃபீடே எடுத்துக்கல. அப்பயும் சரி வழியால் தான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு நாங்கள் வந்து அது இது பண்ணிக்கல. அதுக்கப்புறம் நைட் ஆச்சு, ரொம்ப கை காலெல்லாம் ஒரு மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு 10 o'clock இருக்கும், உடனே வந்துட்டு நாங்கள் பக்கத்தில் இருந்த பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே வந்து பார்த்துட்டு இதெல்லாம் இன்னும் ஃபிட்ஸ் கிடையாது, கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆக்சிஜன் வைக்கலாம், ப்ளட் டெஸ்ட் எடுக்கலான்னு சொன்னாங்க. அது மாதிரி ப்ளட் டெஸ்ட் எடுக்கலான்னு அவங்க எல்லாம் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து சரி நம்ம அங்கே தானே பார்க்குறோம், அங்கேயே கூட்டிகிட்டு போயிடலாம், இப்போ தான் எதுவும் எமர்ஜென்சி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு சரின்னு இங்கேயே வந்துட்டோம். அவங்ககிட்ட வேண்டாம் அட்மிஷன் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பேப்டிஸ்டில் அட்மிஷன் வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செக் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி இங்கே எமர்ஜென்சியில் வந்ததே ட்ரையேஜுக்கு கூப்பிட்டு போனாங்க, சில்ட்ரன்ஸ் ட்ரையேஜ் எமர்ஜென்சிக்கு. அங்கே கூப்பிட்டு போனதே உடனே வந்துட்டு மேலேருந்து போன் மேரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் வந்துட்டாங்க. வந்து இவனை பார்க்க ஆரம்பித்தாங்க, என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு, ஏன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சதே உடனே வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணும், குழந்தை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் குழந்தைய எங்களால் வந்து பார்க்கவே முடியல, அவங்க பார்க்க அலோவ் பண்ணவேல அவங்களே ஐசியூ ஷிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னே எனக்கு எங்களுக்கு வெளியே எதுவுமே தெரியல. அவங்ககிட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க, அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் எதுவுமே எங்களுக்கு தெரியல. நான் மட்டும் சும்மா வெளியே உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கிடைக்கல, அந்த ஓவர் நைட் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஐசியூக்கு போனான் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி அவங்க உள்ளே என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு என்ன பண்ணுது, அவன் என்ன ஆனா எதுவுமே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவனுக்கு வந்து கண்டினியூஸாக ஃபிட்ஸ் வந்துட்டு இருந்தது, அதனால் வந்துட்டு நாங்கள் வென்டிலேட்டரில் வச்சுருக்கோம், அவனுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வென்டிலேட்டரில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வென்டிலேட்டர்லேயே கொஞ்ச நாள் போச்சு, எங்களை பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க, 1 day ஒரு 1 time தான் போய் பார்க்கணும். நான் வந்துட்டு நடுவில் அவன் வேக்கப் ஆனதே வந்து ஃபீடிங் தர ஒரு இதில் போய் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கக்குள்ளே வென்டிலேட்டரில் தான் இருப்பான், கண்ணும் திறந்து பார்க்க மாட்டான், எனி டைம் செலேஷன் போயிட்டுருக்கும், இன்ஜெக்ஷன் போயிட்டுருக்கும், நிறைய இன்ஜெக்ஷன் போயிட்டே இருந்தது. ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், ஒரு குழந்தைக்கு வந்து அந்தளவுக்கு இன்ஜெக்ஷன் போகுதா அப்படிங்கிறதுலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐசியூலேயே வந்து இவனை செப்பரேட்டாக தான் வச்சுருந்தாங்க, இவனுக்குன்னு ஒரு செக்ஷனில் தான் வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து அவன் முழிக்கவே இல்லை, ஒரு 5 days ஆயிடுச்சு, கண் முழிச்சு பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து லேசா கண் முழிக்க ஆரம்பிச்சு. நீங்க அந்த அப்புறம் வந்து இத இப்போ இதுக்கான ஃபண்டிங் கான என்ன பண்ணீங்க, வாட் வாட் என்ன பெஸ்டா நீங்க ட்ரை பண்ணீங்க இது இது வரைக்கும்? பெஸ்ட்டாக எப்படின்னா வந்துட்டு நாங்கள் இது வரைக்கும் கடன் வாங்கி தான் செலவு பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் வந்து கடன் வாங்கி அங்கங்க கடன் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் சொன்னோம் இந்த மாதிரி எங்களால் வந்து அவங்க வந்து ஒரு 30 lakhs வந்து எஸ்டிமேஷன்னு போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா வந்து போன் மேரப் பண்ணால் வந்து 80 lakhs ஆகும். அதுக்கப்புறம் இந்த HLH குறைக்க வந்து அமௌண்ட் அதிகமாகும், இதில் அவன் வந்து ஐசியூவில் இருக்கிற சார்ஜே வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் எங்களால் இந்த அளவுக்கு ஃபண்டெல்லாம் எங்களால் வந்து ரெடி பண்ண முடியாது, நாங்கள் வந்து அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஏன்னா வந்து எங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தாலே என்னோடய அத்தை மாமா வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க, ஒரு 2 acres இருக்கும் அவ்வளோதான், அதை வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. அப்புறம் மற்றவங்க இடத்துல வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 3 மாடு இருக்குது, அதில் வந்து பால் கறந்து அதில் வர பணத்தால் வந்து விவசாயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து உப்பு தண்ணிங்கிறதுனால விவசாயத்தோட ரிசல்ட்டு வந்து அந்தளவுக்கு வந்து இதுவாக இருக்காது, எப்பயுமே வந்து அதிகமாக நஷ்டம்தான் ஆகும். அதனாலே வந்து எக்கச்சக்கமாக கடன் இருக்குது. இங்கே வந்து கர்நாடகாவில் வந்து எனக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாதனால வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து எதுவும் அப்ரோச் பண்ணல. தமிழ்நாடுல வந்து நாங்கள் ஃபண்டுக்காக அவங்களுக்கு ஹெல்தி போட்டோம். அவங்க வந்துட்டு நீங்கள் பெங்களூரில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் வந்து எங்களால் எந்த ஹெல்ப்பும் பர்சனலாக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்களும் அப்போ சொன்னோம் சரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் சென்னைக்கே ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சரி நீங்கள் போங்க நாங்கள் பார்க்குறோம், எதனா இருந்தால் மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டோம். அப்புறம் ஆஸ்மிக்கில் மூலியமாக வந்து மில் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுவும் அப்டேட் பண்ணோம். அதில் வந்து ஒரு 49,000 இது வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 47,000 வந்து பில் பே பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் 49,000 தான் இது வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதே எங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா போன் மேரக்கு வந்து கிட்ட வந்துருச்சு, இனிமேல் எதுவுமே ஃபண்ட் கலெக்ட் ஆகலை, ஃபண்டு வந்து 30 lakhs இருக்குது, 49,000 தான் கலெக்ட் ஆயிருக்கு, எங்களுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப இதுவாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த நாங்கள் விவசாயம் பண்ணுற நிலத்தை விற்றால் கூட இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து வராது. நாங்கள் வந்து மில்லாப்பை தான் வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி நான் நிலத்தை விற்று இந்த மில்லாப்பில் வரதை வச்சு குழந்தைய எப்படியும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இது ஒரு இது ஒன்று தான் வந்துட்டு அவனுக்கு இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட்டே, வேறு எதுவுமே நம்மளால் வந்து பண்ண முடியாது, இதுதான் ஒன்லி பாசிபிள் க்யூர் வந்து இது தான். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அவன் க்யூர் ஆகிறது வந்து ரெண்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு, அவன் உடம்பு எப்படி ஏற்றுக்குதுங்கிறது ஃபர்ஸ்ட் டிபெண்ட் ஆயிருக்கு, அடுத்தது வந்து யார் அவங்களுக்கு டொனேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து வெளியில் எங்களுக்கு வந்து ஃபுல் டு ஃபுல் மேட்ச் கிடைக்கல, வெளியும் ட்ரை பண்ணோம் அதுவும் வந்து கிடைக்கல. அதனால் வந்து அவங்க அப்பாவே வந்து ஆஃப் மேட்ச் டோனராக வந்து எடுத்துகிட்ருக்காங்க, அதுக்கான ப்ரோசஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து இவனுக்கு HLH இருக்கனால அதை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணும், பிளட்டில் ரெக்கவர் ஆகட்டி அட்லீஸ்ட் பிரெயின் வந்து ரெக்கவர் ஆனால் மட்டும்தான் பிஎம்டி வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி டாக்டர் இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் ஹெல்பி. ஆ, ஹெல்பி இன்ஜெக்ஷன். அதில் அந்த ஹெல்பியில் வந்து 3 injections வந்து இது பண்ணி 3 medicines வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து முதுகெலும்பு. ஆ, முதுகெலும்பில் தான் கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ வந்து 7 injections போயிருக்கு, வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி 2 weeks ஒன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் December 2nd week வந்து ஒரு MRI ஸ்கேன் பண்ணலாம், ரிகவர் ஆயிருக்கா இல்லை அதிகமாயிருக்கா இல்லை அப்படியே இருக்கா அப்படிங்கிறது ஒரு இது வந்து பார்க்கணும், அது பார்த்துட்டு தான் வந்து நம்ம பிஎம்டிக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மோஸ்ட்டாக வந்து December 2nd ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகணும், ரெடி ஆகணும், அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து ரொம்ப போராடிட்டுருக்கோம். இப்போ எல்லாம் இடம் விற்க எல்லாம் ஆளெல்லாம் பார்த்தாச்சு, ரொம்ப கம்மியாக 8 lakhs 7 lakhs இப்படி தான் கேட்டிருக்காங்க.
அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு தெரியுமா? இந்த ப்ராப்ளம் இருக்கறனாலே வந்துட்டு அதிகமா போற நிலத்தை வந்து ரொம்ப கம்மியா கேக்குறாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை எப்படியும் வித்துறணும் அவங்க அப்படிங்கறனால எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்து எலக்ட்ரிஷியனா இருக்காரு. எலக்ட்ரிஷியன் மீன்ஸ் டெய்லி போய் கான்ட்ராக்ட்ங்கிற மாதிரியும் இல்லை, டெய்லி போய் அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் இன்னா இருக்கு எதனா ப்ராப்ளம்ஸ் இருந்தால் பார்க்கறது, இல்லை நியூவாக எதனா பில்டிங் கட்டுறாங்கன்னா அங்கே வந்துட்டு போய் ஒர்க் பண்ணுறது. இந்த மாதிரி தான் மிஞ்சி போனால் ஒன் டேக்கு ஒரு 700-500 அப்படி தான், சம்டைம்ஸ் வந்து வேல்யூ இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அவரோட ஒர்க் வந்து. என்னோட சிஸ்டர் தான் வந்து செல்வி. அவங்க வந்து இங்கே பெங்களூரில் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. டிசம்பர் எண்டுக்குள்ளே வந்து நீங்கள் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னாங்க. நாங்களும் வந்து சரி மில்லாக் மேலே தான் அதிகமாக வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு 2 days பிஃபோர் தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது அதில் வந்து ஒரு 49,000 தான் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. அதுதான் வந்து இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இந்தியாவில் கண்டிஷன் இந்த மாதிரி, இது வந்து ரொம்ப ரேரான ஒரு ரேரான டிசீஸ். இந்த மாதிரி டிசீஸ் வந்து என்ஹெச் ஹாஸ்பிட்டல்லே வந்து 1000 மேலே பிஎம்டி பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சில்ட்ரன் வந்து இது 2nd சில்ட்ரன் தான் சொல்கிறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இருந்துச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஆனால் அதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் அவங்க எதுவும் சொல்லலை. அதனால் வந்துட்டு இது வந்து ரொம்ப ரேரான டிசீஸ். இது வந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் இந்தியாவில் இருக்கா? ஆ இருக்கு, அதான் பிஎம்டி ஒன்று தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட், வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. 100% சான்ஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு 70% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30% அவங்க பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறது? ஆமாம், 70% சான்ஸ் இருக்குது, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வந்து கன்ஃபார்மாக கண்டிப்பாக அவன் கம்ப்ளீட்டாக ஆகிடுவான்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்கும் வந்து கம்ப்ளீட்டாக இதுவும் ஆயிருக்கு, ஆனால் சில குழந்தைங்களுக்கு ஃபெயிலியரும் ஆயிருக்கு. அதனால 70% சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏன் அந்த 30% பற்றி யோசிக்கிறீங்க, 70% யோசிங்கன்னு சொல்லி டாக்டர் வந்து கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு? இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, இவன் வந்து ரொம்ப ஐசியூல இருந்ததால கை கால் அசையாமல் ரொம்ப கண்டினியூஸாக சீசர் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 10 days கண்டினியூஸாக சீசர் இருந்துச்சு, கை கால் இழுத்துட்டே இருந்துச்சு. ஒன் சைடு ரைட் சைடு வந்துட்டு அவனுக்கு ஃபுல்லாக கண்டினியூஸாக இழுத்துட்டே இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டோம். அந்த ரைட் சைடு கை காலெல்லாம் நம்மளால இப்படி டை இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது, அவரும் ரொம்ப டைட்டாக இருக்கும், நம்மளால இழுக்கவே முடியாது. அந்த ஒரு கண்டிஷனில் தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபிசியோதெரப்பியெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி நாங்கள் இப்படி இப்படி பண்ணி கொஞ்சம் ஃபிசியோதெரப்பியெல்லாம் பண்ணி இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது. இந்த சைடு வந்து அவன் இப்போ தான் திரும்பி படுக்கவே ஆரம்பிச்சிருக்கான். இந்த சைடு ஹெல்ப்போடு திரும்புகிறான், இந்த சைடு வந்து அவனுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போ நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஐ சைட்டு அதெல்லாம் நார்மலாக நார்மலாக இருக்குது. நம்மளை பார்க்குறான், நம்ம எதனா சொன்னால் புரியுது, நம்ம திட்டுனா அழுகுறான், இல்லை நம்ம எதனா சிரிக்கிறது இது பண்ணால் ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அந்த கேன்சர் இப்போ அந்த சொல்கிறீங்களா அந்த இஷ்யூ அது அதிகமாகிடுச்சுன்னா அந்த அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் விதமாக ஸ்டாப் ஆகணும்? இல்லை அந்த மாதிரி இல்லை, இது வந்து கேன்சர் டைப்பே வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான். ஜெனட்டிக் ப்ராப்ளம்னா ஜீன்ஸ் ப்ராப்ளம்னால தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதில் வந்து அவனுக்கு மெயினாக என்னன்னா வந்து இம்யூனிட்டி வந்து இருக்காது. இவன் வளர வளர அவனோட இம்யூனிட்டி மட்டும் வளராது, அப்படியே தான் இருக்கும். இப்போ அவன் வந்து வளர ஆரம்பித்தா அவுட் சைட் நேச்சரெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணும், அது ஃபேஸ் பண்ணுற இம்யூனிட்டி வந்து இவனுக்கு கிடையாது. அதனால் வந்து அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகும், ஜுரம் வர்றது, சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி அதிகமாக இன்ஃபெக்ஷன் வந்து வேகமாக அவனை வந்து தாக்கும்.